இப்போது நாம் செம்மையான ஒரு மலையேற்றம். ஆமாங்க, முருகன் கோயிலில் தான் போகிறோம், ஏற போகிறோம். எந்த ஊர்னு பாருங்கள், சென்னிமலை. ஆரம்பிக்கலாமா? முருகன் கோயில் எனக்கு பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாம் சென்னிமலை நடந்தே போகிறோங்க. நடந்து உங்களால் போகிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, பஸ் வசதி இங்கே உண்டு. ஓகேங்களா? மலைக்காகவே ஸ்பெஷல் பஸ்ஸுங்க அது. அடிக்கடி பஸ் இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஈஸியாக போகலாம். பைக்கில் வரீங்க, காரில் வரீங்கன்னா கார்லாம் அங்கே பார்க் பண்ணிக்கலாம், நிறைய இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஒரு குளம் மாதிரி இருக்குங்க, தண்ணி உள்ள கொஞ்சமாக இருக்கு. ஓகே, நம்ம மலையார மலையேறத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், பாத விநாயகர். பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க, இந்த அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குங்க. பொதுவாகவே மலையேறது பிடிக்கும், முருகன் கோயில் சொல்லவா வேணும், செம. இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது, அதை சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புறாங்க எல்லோரும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட், செப்பலோ ஷூவோ போடக்கூடாது. காட்டுக்குள்ளே வன உயிரினங்களுக்கு உணவளிக்கவோ குப்பைகள் கழிவுப் பொருட்களை போடவோ அனுமதி இல்லை. ஆமாம், எச்சரிக்கை. இந்த கோயிலோட வரலாறு 1320 படி. குரங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காதீங்க, அந்த வார்னிங் தான் அங்கங்கே. ஏறுறதுக்கே சூப்பராக இருக்குங்க, அதில் ரெண்டு பக்கமும் காடு. என்ன கொஞ்சம் வறட்சியாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே. இப்போயே மூச்சு வாங்குதே. அது தெரியாத சாமியா, அதையும் கும்பிட்டு ஐயா குடிக்கிறது தண்ணிங்களா, குடிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. ஏய் கத்து வேகமா, ஏ எங்க இருக்கு. ஏ போதும், ரெண்டு பக்கமும் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம அழுக போட்டு போட்டு பார்த்தாவே எரிச்சலாக இருக்கு. போய் படி கவுண்டிங் போட்டிருக்கு, 270. சூப்பர். ஓ 10 போட்டிருக்கும் போல. போய் 280. ஓ மதுரை.
ஏய் 300 வருது. இன்னும் கரெக்டாக 1000 படி மேலேருந்து வியூ சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது சென்னிமலை, நல்லா தாங்க இருக்குது, மழை காலத்தில் நல்லா பசுமையாக இருக்கும் போல். பெயிண்டிங் வேலை நடக்குதுங்க, பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சைடுக்கு அடிக்கிறாங்க முக்கால்வாசி, அப்புறம் அடுத்ததெல்லாம் அடுத்த நாள் அடிப்பாங்க போல. திருவிழா வருதுங்களா? ஓ, வருஷா வருஷம் அடிக்கிறதா? ஓ, இதையும் வேலை பார்க்குறீங்களா? ஓகே ஓகே ஓகே. நானூற்றி 70 வந்துட்டோம், இன்னும் ஒரு 900 இருக்குது. ஐயா அது ஒட்டுங்களா? ஒட்டாது. மேலேருந்து ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ இது மேலே மறுபடியும் அடிக்கணுமா? ஓ ஓகே ஓகே. மேலே என்னென்ன கோயிலுங்க இருக்கு? முருகன் கோயில், அப்புறம் ஓ முருகன் தான் ஹீரோ இங்கே. ஓகே ஓகே. சென்னிமலை இரு 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 கீழே விழுந்துடாத, கட்டியாச்சு. ஒரு ஒரு மண்டபத்துக்கும் ஒரு ஒரு பேர். சேது மண்டபம். ஏன் பைக்கு போகுது அந்த பக்கம்? சென்னிமலையில் காதல் இங்கே எழுதி வச்சுருக்கேன், 680. ஆமாம், கிட்டத்தட்ட பாதி பேருக்கு பொங்க புஸ்கோன்னு ஆயிடுச்சு. சென்னிமலை வியூ சூப்பராக இருக்குது. ஏன் கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்கும் போல். சரி சரி, நல்ல ஊர் தான். மங்கிஸ்லாம் என்னமோ உட்காந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குங்க உட்காந்து. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஜாலியாக ரசித்தோம். அதையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இந்த வியூ சூப்பராக இருக்கு. அதுதான் சிவன் மலையாக இருக்கும் போல். இதோ குட்டியாக ஒரு மலை தெரியுது, செம்மையாக இருக்குது வியூ. மழை காலத்தில் சூப்பராக இருக்கும் போல், வியூ சூப்பராக இருக்குது. தூரத்தில் மேகம்,
பஞ்சு மிட்டாய். தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வந்தாச்சு. 910 கரண்ட் கொண்டு போகிறாங்க பாருங்க, மேலே செம்மையாக இருக்கு. ஆயிரம் படி ஏறிட்டோங்க. 1020 செம்ம வியூ. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோங்க. 1140 படி. அந்த வேல் பாருங்க, செம்ம செம்ம. அந்த வேல் அதோட ஃபீலிங் தான் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கு. டைம் பாருங்க, 6 மணி. மங்கி ஜம்பிங் எங்கேயோ இருக்குங்க, நிறையா இருக்குது. செம்ம சூப்பராக லைட்டிங் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க, ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு போல். செம்ம சூப்பராக இருக்குங்க. வாவ், அந்த குரங்கு கையில் ஏதோ டேமேஜ் போல. ஆயிரத்தி 240 வேலில் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்கு. ஓம் முருகா. முருகன் எனக்கு ஃபேவரேட்டுங்க, ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க மேலே போகலாம். ஏ, இங்கே ஒரு ஓம் இருக்குது, ஆனால் அதில் லைட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா லைட்ஸும் போட்டாங்க, அதான் ஆன் ஆகலை. வாவ், சூப்பராக இருக்கு. 1270 280 290 ஏ கரெக்டாக 1320 படிங்க. செம்ம சூப்பராக இருக்கு. மயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பெரிய மண்டபம். இதில் இருந்தால் அந்த கீழே வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. மலை கோயில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம ஃபேவரேட் முருகன் சொல்லவா வேணும், சூப்பராக இருக்குங்க. செம்ம
கோயிலில் பூஜைக்குள்ள பூ மாலை அதே போல் டாலர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே ஒன்று ரெண்டு ஒரு ஆறு ஏழு கடை இருக்குது. பஞ்சாமிர்தம் லட்டு எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர். உண்மையாகவே நான் எதிர்பார்த்ததை விட அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. எப்படி இவ்வளோ பைக் இவ்வளோ பைக்குன்னு கேட்குறீங்களா? அது பஸ் ரூட்டு, பஸ் ரூட்டில் வந்த பைக்ஸ். இந்த பைக்ஸ் எல்லாமே பொதுமக்களுக்கு அலவுடு இல்லை இப்போது, ஏன்னா ரோடு கொஞ்சம் வேலை நடக்குது. ஆமாம், அந்த வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பஸ்ஸுக்கு போகிறவங்க. வரிசைப்படி பஸ்ஸுக்கு போகணும், நீங்கள் அதுக்குள்ளே நடந்தே போயிடலாம். இந்த பைக்ஸ் எல்லாமே இங்கே கோயிலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ். சூப்பராக இருக்குங்க கோயில், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்டு வாங்கணும். சென்னிமலை, இது ஈரோடு மாவட்டங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம். சென்னிமலை பார்த்துட்டீங்களா? டன். ஈரோடு மாவட்டங்க அது. அடா அடா அடா, செம்ம சூப்பராக இருக்குங்க. வாவ், வெரி நைஸ். அன்னை தமிழில் அர்ச்சனை சம. குறுக்கல் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாங்க அது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மலையேற ஆரம்பித்ததே லேட்டுங்க, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு. ஆமாம், நைட் ஆச்சு அப்படின்னாலே வீடியோவோட குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே கொஞ்சம் டல்லாகிரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மணி ஆறே கழிச்சுங்க. சரி, இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மலை சென்னிமலை, அதுவும் முருகன் கோயில் சொல்லவா வேணும். ஆனால் இந்த மலையில் இன்னொரு நாளைக்கு வந்து அந்த 15 கிலோமீட்டர் இந்த குகைக்குள்ளே நடக்க போகிறோம். ஆமாம், அது எல்லாமே நம்ம சேனலில் சீக்கிரம் வரப்போகுதுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு தனியாக ஒரு நாள் ஃபுல் டே பிளான் போட்டால் தான் அது செட் ஆகும். முருகன் போற்றி வழிபாடு, இதுதாங்க அந்த வழிபாடு வரிகள். இதெல்லாம் பாடும்போது சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓம் முருகா, ஓம் முதல்வா, ஓம் முத்தையா, எனக்கு பாட வராதுங்க. இதோட வரலாறு, திருத்தல சிறப்புகள் இதெல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சென்னிமலை ஆயிரத்தி 320 படி, ஆனால் ஏறினதே தெரியல. அதே போல் இங்கே ஒரு குகை, அருள்மிகு அமிர்தவல்லி சுந்தரவல்லி மற்றும் பின்னாக்கு சித்தர் குகைக்கு செல்லும் வழி. ஓ, இப்படி போகணுமா? போகலாம் போலையே. ஆமாம், இது எங்கெங்க போகுது? இருக்காங்க சித்தர். எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டரா? ஓ, அந்த மலையிலேயே கடைசி வரைக்குமா? கடைசி நிறைய இருக்கு, மொத்தம் 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டரா? ஓ, அந்த சித்தர் கோயிலெலாம் போனால் 15 கிலோமீட்டர் போகணுமாங்க, அதெல்லாம் இப்போ சான்ஸ் இல்லை. இங்கேருந்து வியூ பாருங்கள். அப்பா, என் கண்ணே என்னால் நம்ப முடியலங்க, செம்ம சூப்பராக இருக்குது. அப்பா, என்ன வியூங்க! இந்த வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
இவ்வளோ பெரிய ஹில்ஸில் சூப்பராக இருக்குது. அதுவும் அரை இருட்டு, அங்கங்கே லைட் செட்டிங்ஸு, செம செம. செம்மையாக இருக்குங்க. ஐ டூ லவ் யூ முருகா. பழனி முருகன் கோயில் எனக்கு ரொம்ப ஃபேவரேட், ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ரெண்டும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்குங்க இங்கே. ஏய் ஓடு. சென்னிமலைக்கு பஸ்ஸு விட்ட நாள் இதுதான். பிப்ரவரி 11, 2008 இருந்து பஸ் வசதிங்க. ஆனால் நம்ம ஈவினிங் டயத்தில் ஏறினதுனால அந்த வியூ எல்லாமே சூப்பருங்க. அதே போல் வெயிலெலாம் ஒன்றும் தெரியல, கிளைமேட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், அதே போல் அது ஒரு சின்னதாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அதில் அந்த பூஜை டைம் என்ன எப்போது என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குங்க. அதை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கனாலே மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள ஷெட்யூல் எல்லாமே அதில் நீங்கள் பார்த்துடலாம். ஆமாம், எல்லா டீட்டெயிலுமே அதில் டிஸ்பிளே வந்துகிட்டே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் வருவில்லைங்க, அதே மாதிரி நல்லா ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரெகுலராக நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு அந்த பூஜை டைம், அபிஷேக டைம் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னா முக்கியமாக அந்த பிரசாதம் சாப்பிட்ணும்ல, இங்கேயும் பிரசாதம் உண்டு, எப்படின்றத நீங்களே பாருங்கள். சக்கரை பொங்கல் எவ்வளோ? 20. ஓகே ஓகே. இங்கே வச்சுருக்காங்க, வேணாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் வாங்கி வச்சுங்க. இது வந்து தனியாக விற்கிறாங்க, 20 ரூபா, வேணா வாங்கிக்கலாம். சென்னிமலை லட்டுங்க இங்கே வாங்கியாச்சு. இது வந்து இங்கே விற்கிறாங்க, 60 ரூபீஸ். ஆமாம், 1 லிட்டர் 60 ரூபாய், பெருசாக இருக்குது. மலை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இறங்கிட்டோங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் கூட்டம் நிறையாங்க. இப்போ டைம் 7. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டுவிட்ருங்க. ஏற்கனவே நம்ம பிரான்மலை போன வீடியோ, அதே போல் நெக்ஸ்ட்டு ஓதிமலை, அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும்.
ஆமாம், ஓதிமலையெல்லாம் ஏற போகிறோம். ஏ சூப்பராக இருக்குங்க சென்னிமலை பார்க்கவே. இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். சென்னிமலை இந்தாங்க ரோஸ் வச்சுக்கிட்டு லைக்கு போட்டு விட்ருங்க.